அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-1 PSLV-C50 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இன்று பிற்பகல் 3:41 விண்ணில் ஏவப்படுகிறது. தற்போதைய கள நிலவரத்தை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்போம். நெப்போலியன், விஞ்ஞானிகளின் இறுதிகட்ட ஆயத்த பணிகள் பற்றி விரிவா சொல்லுங்க. தேவேந்திரன், PSLV-C50 ரக ராக்கெட் ஆனது சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இன்று மாலை இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரை, அதாவது இதில் செல்லக்கூடிய செயற்கைக்கோளுடைய முக்கியமான ஒரு பணி என்னவாக இருக்கும் என்றால், தகவல் தொடர்பை மேம்படுத்தவும் கல்வி வானிலை சார்ந்த ஆய்வுகளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இந்த செயற்கைக்கோளானது பல்வேறு ஒரு திட்டங்களை அதில் செயல்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக விஞ்ஞானிகள் இதில் கொடுத்திருக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரை அந்தமான் நிக்கோபார் போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள், அதாவது யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த ஆய்வு, மலை சார்ந்த ஆய்வு மற்றும் வானிலை குறித்த தகவல்களை துல்லியமாக பெறுவதற்கு இது பெரிதும் பயனாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஒரு திட்டத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்பட்டது. அதில் நம்முடைய செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த பிற செயற்கைக்கோள்களும் சென்றன. ஆனால் இந்த இன்று பிற்பகலில் ஏவப்படக்கூடிய இந்த ஒரு சோதனையை பொறுத்தவரை, PSLV-C50 ரக ராக்கெட்டை பொறுத்தவரை, இந்த திட்டம் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. தகவல் தொடர்பை மேம்படுத்துவதற்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள், வேளாண் சார்ந்த விஷயங்கள், அதை தாண்டி அந்தமான் நிக்கோபார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வானிலை சார்ந்த ஆய்வுகளுக்காக இது பயன்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகளுடைய தற்போதைய கூற்றுப்படி அங்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுவாக ராக்கெட் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து புறப்படும் போது படிப்படியாக அதற்கான கவுண்டனை ஆரம்பிப்பார்கள். அதன்படி நேற்று மாலை 2:45 அளவில் இதற்கான 25 மணி நேரம் கவுண்டர் ஆனது துவங்கியது. தற்போது தொடர்ந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 3 மணிக்கு பின்பதாக இந்த PSLV-C50 ரக விமானமானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன், News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.